ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோலோக்காவில் ஒரு ஒர்க்கு இருக்குது. 1 சென்ட் ஒர்க் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம உடனே அப்ரூவ் ஆகி நம்ம அவைலபிள் பேலன்ஸில் வந்துடும். இப்போ 2 ஹிட்டு நான் பண்ணியிருக்கேன். 3ஆவது ஹிட்டு இங்கே இருக்குது. என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 என்டிட்டி கொடுத்துருவாங்க, 2 அட்ரஸ் கொடுத்துருவாங்க, பிஸ்னஸ் நேம் கொடுத்துருவாங்க. இந்த பிஸ்னஸ் நேம் வந்து சேமாக இருக்கா, அட்ரஸ் சேமாக இருக்கா, எல்லாமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் கொடுத்துடணும். சேமா இல்லாமல் பிஸ்னஸ் நேமோ இல்லை ஏதாவது சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா நோ கொடுத்துடணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிம் ஷார்ட் ஸ்டேட் ஃபார்ம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு போட்டிருக்கு. இங்கே வந்து ஸ்டேட் ஃபார்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்க மட்டும்தான் போட்டிருக்கு. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், தனி டிபார்ட்மெண்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து வேறு அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பரும் வேறு ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நோ கொடுத்துடணும். நோ கொடுத்துட்டு கீழே வந்து இங்கே என்ன கொடுக்கணுங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் பிஸ்னஸ் வித் அனதர் பிஸ்னஸ், பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் டிபார்ட்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஹூ ஒர்க்ஸ் இன் தட் பிஸ்னஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் த சேம் பிஸ்னஸ், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், 2 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வித்தவுட் அபோவ் ரிலேஷன்ஷிப். அதாவது இந்த இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு, பேர், ஃபோன் நம்பர் 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 2மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அப்படின்னா கடைசி ஆப்ஷன் கொடுத்துடணும். சப்மிட் பண்ணிடலாம். எல்லாரும் கேப்சா கேட்கும், கேப்சா கொடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்துட்டு தான் இருக்குது. டோலோக்கால நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி டோலோக்காவை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னோடய ப்ரூஃப்லேருந்து நான் போட்டிருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிறேன், ஸோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து பேபாலில் தான் அமௌண்ட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ 2 சென்ட் இருந்துச்சு, இப்போ 3 சென்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ 1 சென்ட் ஒர்க் தான் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இப்போ ஆட் ஆகிறதுனால நமக்கு ஓரளவுக்கு இதில் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 10-20லாம் பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு $5 பண்ணலாம். இது வந்து ஒரு பார்ட் டைமாக தான் செய்ய முடியும், ஃபுல் டைமாக செய்ய முடியாது. உட்காந்து நம்ம ஒரு $5 வரைக்கும் இதில் ட்ரை பண்ணி ஏர்னிங் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு இது அக்செப்ட் ஆகிருக்கு. இது என்னென்னு பாருங்கள். ஓகே, நேம் பார்த்தீங்கன்னா டார்கெட் கம்பெனி, அட்ரஸ் 2ம் சேமாக தான் இருக்குது, ஃபோன் நம்பரும் சேமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து சேஞ்சாக போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து வேறு லொக்கேஷன் போட்டிருக்கு. பிஸ்னஸ் சேம் பிஸ்னஸ் தான், பட் அட்ரஸ் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. இங்கே நோ கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேம், வேறு நேம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். டார்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம இதை கொடுக்கணும். 2வது ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடலாம். ஒரு சில ஒர்க்கு தொடர்ச்சியாக வரும், சில ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிரும். எம்டார்க் மாதிரி தான் இதுவும். இப்போ 4 சென்ட் வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹிட் இருக்கோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மேக்கப் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஸ்கூல் ஆஃப் மேக்கப் எஃபெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2 சேமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே ஒரே வெப்சைட் தான், 2 ஒரே வெப்சைட் தான் போகுது. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அட்ரஸ் பார்த்துக்குங்க. அட்ரஸும் 2 சேமாக இருக்குது, ஃபோன் நம்பரும் சேமாக இருக்குது, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே எந்த ஆப்ஷனும் எக்ஸ்ட்ரா கேட்காது. அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். இப்போ 5 சென்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி எத்தனை ஒர்க் இருக்குதோ அத்தனை ஒர்க்கு நம்ம பண்ண முடியும். இப்போ அடுத்த ஒர்க்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆட்டோ அக்செப்ட் மாதிரி தான். இப்போ எம்டார்க் எம்டார்க்கும் இதே மாதிரி தான் இருக்குது. அதை வந்து அசைன் பண்ணலாம். இதை அசைன் பண்ண முடியாது. டைரெக்டாக வந்து இருக்கிற ஒர்க்கு மட்டும்தான் செய்ய முடியும். அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இமீடியட்டாக உங்களுக்கு அப்ரூவ் ஆகி உடனே அவைலபிள் பேலன்ஸில் இங்கே ஆட் ஆகிக்கும். இதை எக்ஸிட் கொடுக்குறேன். இந்த ஒர்க்கு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஒர்க்கு இருக்குது. ஃபீட்பேக் கேட்குறாங்க. Okay. Next in the work பாத்தீங்க அப்படினா இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இது இந்த வர்க்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரெண்டு ப்ராடக்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து சேம் ப்ராடக்ட்டா, பிரைஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே சேம் ப்ராடக்ட்டா, நீங்க சேமா இருக்கான்னு கேட்பாங்க. சோ இதுமே வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து பெய்ட்ல வந்துரும். பாத்தீங்கன்னா 20 கொடுத்திருப்பாங்க. 20 ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த 20 ப்ராடக்ட் லிங்க்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேமா இல்லையாங்கிறது மட்டும் நம்ம கொடுக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்ஆர் நோ, அப்புறம் கெனாட் ஜட்ஜுன்னு கொடுக்கணும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டோம் வந்தோம் அப்படின்னா கடைசியாக வந்து சப்மிட் வந்துடும். சப்மிட் பண்ணிக்கலாம். ஒரு இதை மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகாது. டோட்டலாக வந்து 20 பண்ணிட்டு தான் சப்மிட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா குயிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த குயிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடியோக்களில் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யூஹெச்ஆர்எஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க்கும் இதில் வருது. யூஹெச்ஆர்எஸ் விட உங்களுக்கு இதில் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண இல்லைங்களா, இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது ரேட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா 4.7 கொடுத்துருக்குறாங்க. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுவும் வந்து இந்த வெப்சைட்லேயே செய்கிற ஒர்க்கு தான். இந்த மாதிரி சேம் இந்த வெப்சைட்லேயே செய்கிற ஒர்க்கு நிறையா இருக்குது. இதுவும் தேடி பிடிச்சி தான் நீங்கள் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து $9 பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி இருக்குது. பர் டே வந்து $9 வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது உங்களுடைய ஒர்க்கு ஸ்பீடை பொறுத்து இருக்குது. நீங்கள் செய்கிற ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.